500 ரூபாய் இல்லாம ஜூலி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டா? என்ன பண்ணுவேன் ஆண்டவா, ஒரு வழி காட்டுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா ஆண்டவா, நல்ல வழி காட்டிட்டேன். முந்தின மாசம் எது சொல்லு பேசுது? பரவாயில்லையே, பயங்கர ஐந்தாண்டு திட்டமா இருக்கு. ஊருக்கு போறது பஸ் சார்ஜ் வச்சிருக்கீங்களா? பஸ் சார்ஜ் எல்லாம் வச்சிருக்கேன் மாப்ள, ஊருக்கு போய் பணத்தோட என் பொண்ணு அனுப்புறேன், அவளை கங்கலங்காம காப்பாத்துங்க மாப்ள. நீங்க கவலையே படாதீங்க. ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? பாத்தீங்களா, மேகலாங்குது. மேகலாங்குறது என் பொண்டாட்டி பேரு. உன்னை குஷிப்படுத்துதியா? சீக்கிரம் கூப்பிட்டு போ. எனக்கு இப்படி ஒரு கேவலமான மாமனார். ஜூலி, தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பண்றது, குடும்பத்துல தாங்க முடியல. ஆமா, அண்ணன் சாந்தமா இருக்காரா கோபமா இருக்காரா? கோபமா தான் இருக்காரு, கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க. கவலையே படாத, காலில பட்டு நிறுத்திடுறேன். அண்ணா, அண்ணா, ஏண்டா பொட்டி கடையில எல்லாமா பீடிக்கு கடன் வச்சிருக்கிற? பீடிக்கு வாங்கல, பொடிக்கு வாங்கினேன். ஏண்டா, நம்ம அப்பா உனக்கு எதுக்குடா கோடீஸ்வரன் பேர் வச்சாரு? கோடி கோடியா சம்பாதிக்கணுங்கிற காத்தானே? தாடி வச்சவங்க எல்லாம் தந்தை பெரியார் ஆயிர முடியுமா? உதாரணத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. டேய், உள்ள சொத்தை எல்லாம் வித்து தின்னுட்டு இப்படி கடன்காரனா வந்து நிக்கிறியே? நான் எங்கன்னா சொத்தை வித்தேன்? நான் வாங்கின கடனுக்காக அவன் சொத்தை எடுத்துக்கிட்டானுங்க. நீ ஒழுங்கா இருந்தா ஏண்டா இப்படி நடக்குது? நான் ஒழுங்கா தான் இருக்கேன், எனக்கு வாச்ச சம்சாரம் தான் சரியில்லை. ஆம்பளை சரியில்லைன்னா அது அவனை மட்டும்தான் பாதிக்கும், பொம்பளை சரியில்லைன்னா அது குடும்பத்தையே அடிச்சிடும். உன் பொண்டாட்டியை திருத்த வேண்டியது உன்னுடைய வேலை. அவளை திருத்துறது எரும மாட்டை சிகப்பாக்குறது மாதிரி, அது கடந்துட்டு போகுது. அண்ணா, எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவை. எதுக்குடா கடன்காரங்களுக்கு கொடுக்கணும்? கொடுக்கலைன்னா என்ன முச்சந்தில நிறுத்தி வச்சு மொட்டை அடிச்சிருவேன்னு சொல்றானுங்க. என் முடி உங்க கையில தான் இருக்கு. டேய், குடும்ப செலவுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்கறேன்ல, அதுக்கு மேல ஒரு பைசா கூட இது பார்க்காத. சரிப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு. சரிப்பா, சித்தப்பாவும் சாப்பிட்டு போகட்டுமே. ம், வந்து தொலை. வாங்க சித்தப்பா, தோசை சுட்டு வச்சிருக்கேன். பெரிய தோசை? பெரிய தோசைதான். தோசையை சொல்லல, பெரிய இவரு 500 ரூபாய் கொடுக்க முடியல. எனக்கு டிஃபன் வேணா ஒண்ணு வேணா. என்ன கிட்டப்பா அப்படின்னு சொன்னா? வா உட்காந்து சாப்பிடலாம். சாந்தி வருந்தி வருந்தி கூப்பிட்டாலேன்னு வந்து உட்காடுறேன். உங்களுக்கு இருக்க மூணு எனக்கு இருக்கு. என்னடா? ரோசம், மானம், வெக்கம். சரி, அதெல்லாம் விட்டுட்டு சாப்பிடு. என்ன இவ்வளவு சூடா இருக்கு? சித்தப்பா, இதுல இருந்து 2 தோசை சாப்பிடுங்க, உங்களுக்கு சந்தோஷம் வரும்.
தோசை சாப்பிட்டா சந்தோஷம் வராது. ஏப்பந்தான் வரும். எடுத்து பாருங்களே. ஏண்டா அப்படி கத்துற? நடுவுல இருக்க தோசை சுடுது. சரி பிச்சு சாப்பிடு. பிச்சா செல்லாதே. செல்லாதா? என்னடா சொல்ற? இல்ல சூடா சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள செல்லாதே அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி எப்படியோ சாப்பிட்டு தொலை. சித்தப்பா இப்ப திருப்தி தானே? ரொம்ப திருப்தி. திருப்தி வயிறு வலிக்குது. இத வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறே. மேனேஜர் சார், எங்கப்பா தொழிலாளிங்கெல்லாம்? மூணு மாசம் போனஸ் கொடுத்தாத்தான் வேலைக்கு வருவேன்னு தொழிலாளிங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். போனஸா? ஆமாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜீவாதான். உங்க தங்கச்சி பையனு வேலை கொடுத்தீங்க, அதை அவன் காப்பாத்திக்க தெரியல. தங்கச்சி பையன் தெரியாம தான் ஏன் வேலை கொடுத்தேன். தெரிஞ்சிட்டு ஒருப்பாடு அவனை பழி வாங்கறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அத அவன் புரிஞ்சுக்கல. என்னப்பா இதெல்லாம்? வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான். அதனாலதான் இந்த போராட்டம். ஓஹோ, மேதனம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு சொன்னீங்க. இப்ப ஒரு மேதனம் முடிஞ்சு அடுத்த மேதனமும் வரப்போகுது. ஆனா உங்களுக்கு இறக்கம் தான் வரல. போனஸ் கொடுத்தா இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? ஆமா ஆமா. சோ இத பாருங்கப்பா, மூணு மாசம் போனஸ் கொடுக்க நான் தயாரா இல்ல. முதலாளி 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 அவசரப்படாதீங்கப்பா. ஆறு மாசம் போனஸ் உங்களுக்கு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். பிரிச்செடுத்துப்போம், நஷ்டம் வந்தா நான் ஏத்துக்கிறேன். சரிதானே? தலைவன் சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு இடைத்தரகன் தேவையில்லை. என்னடா தலைவரே, இப்போ அது தோல்வி ஒத்துக்கிறியா? தோத்து போனது நான் இல்ல, நீங்க தான். என்னடா சொல்ற? எனக்கு தேவை தொழிலாளிங்க சந்தோஷம். அத நீங்க ரெண்டு மடங்க கொடுத்துட்டீங்க. வெற்றி எனக்கு மாலையா சூடல, மலையா பொழிஞ்சிட்டீங்க. கோபப்படாதீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? இனிமே நீங்க முதலாளியும் கிடையாது, நான் உங்க தொழிலாளியும் கிடையாது. வர இனிமேலாவது இருக்கிற தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்காம இருங்க. குட் பை. இவ்வளவு ரோஷமா பெரிய போட சண்டை போட்டு வேலையை விட்டுட்டீங்களே, இப்ப என்னங்க பண்ண போறீங்க? மூட்டை தூக்குவேன், வண்டி எழுப்பேன். உடம்புல தெம்பு இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு. உடம்பு வளைஞ்சு மூட்டை தூக்குவீங்க, ஆனா தலையை குடிச்சு பெரியப்பா கிட்ட வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? மூட்டை தூக்குறது உண்மையான உழைப்பு. உங்க பெரியப்பா கிட்ட வேலை பார்த்தா அது கேடு கட்ட பழப்பு. உழைப்புக்கும் பழைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி நீ இடத்த காலி பண்ணு. ஏன் ரொம்ப வேலையா? அம்மா தேடுவாங்க, எனக்கு சாப்பாடுக்கு நேரம் ஆச்சு. அத்தா அரிசி வாங்க இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. நான் விட பெருமாட்டுமா? நீயா? ஆமா, கேரியர் இல்லாம கரண்ட் இல்லாம பிளேட் இல்லாம நானே பரிமாற போறேன். எப்படி இப்படி? இது சோறு சோறு நிச்சா, இது பருப்பு பருப்பு நிச்சா, இது ரசம் ரசம் நிச்சா, இது நெய் நெய் நிச்சா, இது மோரு மோரு நிச்சா. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நண்டூருது நரியூருது நண்டூருது நரிய. இது என்ன பழைய காலத்து விளையாட்டா இருக்கு? இதே புதுசா விளையாடலாம். எப்படி இப்படி? இது சோறு சோறு இருந்துச்சான், இது பருப்பு பருப்பு இருந்துச்சான், இது நெய் நெய் இருந்துச்சான், இது ரசம் ரசம் இருந்துச்சான், இது மோர் மோர் இருந்துச்சான். எல்லாத்தையும் வச்சு கடைஞ்சி சரி சாப்பிட்டாச்சு. நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது ஜீவா கை ஊருது. நீங்க ரொம்ப மோசம், இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன், போங்க.